வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைனில் இருக்க ரெயின் ஆன் த ரூஃப் அப்படிங்கிற போயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த போயம் எழுதின போயட் காச்சாஸ் கென்னி அவர்கள். இந்த போயமோட ஷார்ட் சம்மரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்சர் பை ஸ்டான்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த போயட் வந்து அவரோட ஃபீலிங்ஸ் மழை பெய்யும் போது அவரோட ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட வந்து சொல்ல வராங்க. இவர் வந்து மழை பெய்யும் போது அவரோட பாஸ்ட் ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரிகலெக்ட் பண்ணி பார்த்துப்பாராம். பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த பில்லோவை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு இந்த ரெயின் விழும்போது சத்தம் கேட்கலையா பிட்டர் பேட்டர் சவுண்ட் அதை வந்து லிசன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இஷ்டமாக இருக்கு. மறுபடியும் அவரோட மெமரிஸ் எல்லாமே அவரோட மதரை பற்றி யோசிக்கிறாங்க, அம்மாவை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவங்க அம்மா பற்றி யோசிக்கிறாங்க என்ன அர்த்தம், அவங்க அம்மா வந்து இப்போ இவரோட உயிரோடு இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து வாழ்ந்தவங்க இல்லையா. ஸோ அவங்க அம்மா வந்து மழை டைமில் இவங்களை எப்படிலாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க, ஒரு கோல்டு வந்துச்சு அப்படின்னா இப்படிலாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் ரிக்கலர் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை வந்து நினச்சிட்டே இருக்காங்களாம் ஒவ்வொரு துளி சத்தம் கேட்கும் போதுமே. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஓவரலாக இந்த போயம் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டான்ஸ் பை ஸ்டான்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கெலாம் முன்னாடி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரியை வந்து இந்த போயம் எக்ஸ்பிளேஷன் வந்து அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காத லைஃப் லாக் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ ஸ்டோரியோட போயத்தோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேரா. ஸோ ஃபர்ஸ்ட் பேரால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் கிளவுட் வந்து அந்த கிளவுட் ஃபுல்லாக மாய்ச்சர் தான் இருக்குது. அதை வந்து அந்த ஸ்கையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான், வானத்தை சுற்றி வந்துட்டுருக்கான். அந்த கிளவுட்லேருந்து மழை துளி வர்றதை பார்க்குறதும் போது வானத்தில் ரொம்ப இருங்க எல்லா இடத்துலையும் இருள் பரவி இருக்கு இல்லையா. ஸோ வானம் வந்து அழுற மாதிரி இருக்கான். ஸோ அப்புறம் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸையும் டியர்ஸோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. மழை பெய்யும் போது இப்படி பெட்டில் படுத்துக்கிட்டு பில்லோ இறுக்கமாக கெட்டி பிடிக்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்களாம், அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாமா, இது ஒரு ட்ரீமில் இருந்த மாதிரி இருக்குமா இவருக்கு. ஸோ எப்பயுமே மழை பெய்யும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக நல்ல பெட்டில் படுத்துட்டு அந்த மழையை வந்து அந்த ரூஃப் பில்ற சத்தத்துலேயும் சரி மழையை பார்க்கறதுலையும் சரி நம்மளோட பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா. கண்டினியூஸாக அந்த மழை வந்து அந்த ரூஃப் மேலே பட்டு கீழே விடுவோம் இல்லையா, அந்த சவுண்டை ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து போயட் வந்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படி அந்த சத்தத்தை வந்து ரூஃபில் விழுற மழை சவுண்டை வந்து கேட்கும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹிரியம் வந்து அந்த எக்கோ அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அவளுக்கு ஃபீல் ஆகுதான். அந்த சவுண்டு கேட்கும் போதெல்லாம் இவரோடக்கு வந்து ஒரு 1000 ட்ரீம்ஸ் கிட்ட வருதான். 1000 ட்ரீம்ஸ், ஆயிரக்கணக்கான கனவுகள் வருது. அந்த கனவுகள் எப்படிப்பட்ட கனவுகளாக இருக்குது அப்படின்னா அவரோட பாஸ்ட் ஓல்டு மெமரிஸாக இருக்குது. கனவு அப்படின்ட்டு புதுசு புதுசாக அவர் கற்பனை பண்ணி பார்த்துக்கிறது கிடையாது. முன்னாடி நடந்த அவர் சின்ன வயசில் நடந்திருந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மெமரிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி அப்படியே 1 by 1 அந்த ட்ராப்ஸ் விழும்போது வந்து கேட்டுகிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபேண்டாஸ்டிக் அண்ட் இமேஜினேஷனாக இருக்கான். இப்போ வந்து லாஸ்ட் சான்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த ஓல்டு மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறாரு இல்லையா, அதில் முக்கியமானது என்ன ரீகலெக்ட் பண்ணுவார் அப்படின்னா அவரோட அம்மா பற்றி. அவங்க அம்மா வந்து இப்போ அவரோட வந்து இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாஸ்ட் ரீகலெக்ட் ஓல்டு மெமரிஸாக ரீகலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மா இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அம்மா வந்து எப்படி இவங்க கூட லவ் அண்ட் டேக் அண்ட் கேராக இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து காலையில் ரெயினி டைமில் இருந்துச்சுன்னா கலர் ரொம்ப நேரம் தூங்க விடுவாங்களாம், இவருக்கு வந்து கூட கொஞ்சம் நிறையா ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் வருமா. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் விழும்போது இவருக்கு என்ன நினைக்கும் என்ன நினைப்பார் அப்படின்னா நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து எங்கேயோ இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாராம். ஒவ்வொரு தடவை சத்தம் கேட்கும் போதும் அந்த ரெயின் ட்ராப்ஸ் சத்தம் கேட்கும் போதும் ஃபுல் அந்த ஒவ்வொரு மெமரிஸாக அவருக்கு வந்து கனவு மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து வந்துட்டே போயிட்டு இருக்குமா. இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ இதோட இந்த போயமோட எக்ஸ்பிளேஷன் வந்து முடிஞ்சிச்சு. சும்மா சின்ன போயம் தான். இப்போ ஆத்தரை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம போயமோட ஆத்தர் வந்து நவம்பர் 24, 1826 அங்கே பிறந்து ஜான்வரி 25, 1904 அப்போ வந்து இறக்குறாங்க. இதுதான் அவரோட பீரியடு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லாயர், பொலிட்டீஷியன் அண்ட் ஜேர்னலிஸ்ட். நிறைய ஃபேமஸான போயம் ஷார்ட் ஸ்டோரி வந்து எல்லாமே எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது போயம் எக்ஸ்பிளனேஷன் சம்மர் எக்ஸ்பிளனேஷன் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷுவராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.